காணொலியின் வழியாக இன்று ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், வலைதளத்தின் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ இன்ன பிற வழிகளிலேயோ தங்களுக்கான ஜாதக குணங்களை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, நவகிரகங்கள் லக்னம் தொட்டு 12 ஸ்தானங்களில் இருந்தால் அடிப்படையாக ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான குணங்களை தொடர்ந்து வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மூன்றாம் ஸ்தானத்தில் மூன்றாம் வீட்டில் நவகிரகங்கள் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான குணங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இப்போது ராகு பகவான், ராகு கிரகம் ஒவ்வொரு ஜாதகத்தில் ராசிச்சக்கரத்தில் லக்னத்திலிருந்து வரக்கூடிய மூன்றாவது வீட்டில் இருந்தால் மூன்றாவது ஸ்தானத்தில் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். ராகு மூன்றில் சாதகமான நிலையில் ஒருவருக்கு இருக்குமானால் பொதுவாக பார்க்கும்போது உபஜயஸ்தானம் என்று சொல்வார்கள் மூன்றாம் வீட்டை. இந்த மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பது நல்லது. 3-6-11 ராகு இருப்பது பொதுவாக நன்மை என்று ஜோதிட வழக்கு உண்டு. அதனால் மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் சரியாக இடத்தில் சரியான வகையில் அமர்ந்திருந்தால் அது நல்ல நன்மைகளை கொடுக்கும். தன் காரியங்களில் கண்ணும் கருத்துமாக உள்ளவராகவும் நல்ல சுறுசுறுப்போடு அதை செயல்படக்கூடியவராகவும் வேகம் காட்டக்கூடியவராகவும் தீவிரம் காட்டக்கூடியவராகவும் காரியத்தை நடத்துவதில் தைரியமாகவும் செயல்படக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவராக அவரை மாற்றும். மனோதிடம் அதிகம் உள்ளவராக எடுத்த காரியத்தில் பிடியாக இருந்து அதை போராடி விடாமீச்சும் வெற்றி பெறக்கூடிய வல்லமைகள் பெற்றவராக அந்த யோகமெல்லாம் மூன்றில் ராகு சாதகமான நிலையில் இருக்கும்போது கிடைக்கும். கெட்டதிலும் கூட ஒரு நல்லதை கண்டுவிடக்கூடிய சாமர்த்தியசாலி, ஒரு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கல்கள் ஆக்கக்கூடிய வித்தை இலை தெரிந்தவராக இருப்பார். நல்ல முன் யோசனை உள்ளவராகவும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் தனக்கு வேண்டியதை குறுக்கு வழிகள் பெறக்கூடிய அறிந்தவராக, தனக்கு வேண்டியதை குறுக்கு வழிகள் சென்று கூட பெறுவதற்கான வித்தைகளை அறிந்தவராக அல்லது அதை தெரிந்தவராக போராட்ட குணம் உள்ளவராக இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் ராகு மூன்றில் இருக்கும்போது சாதகமான நிலையில் அவருக்கு பலன்களை கொடுக்கும். அந்தந்த சமயத்துக்கு வளைந்து கொடுத்து போகக்கூடியவராக இருந்து காரியத்தை வெற்றி அடைவார். வேண்டியதை வேண்டியவாறு யாரிடம் கேட்டாரோ அது வேண்டியவாறு வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை, பொழுதுபோக்கு அரட்டைகளில் ஆர்வம் உள்ளவராக இருக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் சாதகமான நிலையில் இருக்கும்போது ஒருவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மையான பலன்கள். மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் பாதகமான நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருக்குமானால் மூன்றாம் வீடு உபஜயஸ்தானமான மூன்றாம் வீடாக இருக்கக்கூடியது சகோதர சகோதரிகளின் ஸ்தானம் என்று பார்க்கப்படக்கூடியது. அதில் ராகு இருப்பது சகோதர சகோதரிகளின் ஸ்தானத்திற்கு, அதாவது அந்த தன்மைக்கு சற்று நல்லதல்ல. பகைத்தன்மையோ அல்லது சகோதர சகோதரர்களின் தோஷத்தை உண்டு பண்ணுவதையோ சொற்ப சகோதர சகோதரிகள் கொடுப்பதையோ போன்ற பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டாகும். முன்கோபத்திற்கு மட்டுமல்லாமல் முரட்டுத்தனத்திற்கும் வழிவகுக்கக்கூடியதாகும். இந்த மூன்றில் ராகு பாதகமான நிலையில் ஏற்படும் போது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நடிப்பில் வல்லவராக இருக்கக்கூடிய தன்மை, நடிப்பு என்பது இயல்பு வாழ்க்கை, நேரத்துக்கு தகுந்தவர்கள் நடிப்பதில் திறமை பெற்றவராகும். அதே போல் சற்று பிடிவாதமான போக்குகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையும் கொஞ்சம் யோசிக்காமல் செய்து விடுவார், பின் அதற்காக வருத்தப்படுவார். அதனால் ஒன்றுக்கு 2-3 முறை யோசிக்க வேண்டிய தன்மை வரணும். அப்போதுதான் இந்த பாதகமான தன்மை குறையும். ராகு மூன்றில் பாதகமான நிலையில் இருக்க பெற்றவர்களுக்கு
தேவையில்லாத காரியங்களில் மூக்கை நுழைக்க உடையவராக இருக்க வாய்ப்புகள் உண்டாக்கும். இதை தவிர்க்க வேண்டியதாக வரும். காரிய தடைகளை எப்போதும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அடிக்கடி காரியங்கள் எடுக்கும்போது தடை ஏற்படும். வம்பு வழக்குகளிலிருந்து எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபராக இருந்தால் மட்டுமே அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருட்டு சம்பந்தப்பட்ட பயமோ அல்லது திருட்டுத்தனமோ அல்லது திருட்டிற்கு உண்டான சூழலோ இவருடைய சாதகத்தில் அதிகமாக ஏற்படும். அதனால் இவைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அம்சமும் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்மை, எதையும் செய்ய முயற்சிக்கக்கூடிய நபராக இருப்பார். எதையும் முயற்சி செய்யக்கூடிய நபராக இருப்பார். அதுதான் அந்த பாதகம். அதில் தவறுகள் ஏற்படும் போது அது தண்டனைக்குரியதாக மாறும். அல்லது வாழ்க்கையில் அதுக்கு உண்டான தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஆக ராகு பகவான் மூன்றாம் ஸ்தானத்தில் இவர்களுக்கு சாதகமான நிலையில் இருந்தால் என்ன பலன், பாதகமான நிலையில் இருந்தால் என்ன பலன் என்று இப்போது பார்த்தோம். நான் எப்போதும் சொல்வதுதான், சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய பலன்களை யார் சொன்னாலும் சந்தோஷப்படுவார்கள், ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாதகமான பலன்களை சொல்வது என்பது சற்று கடினம். அதுவும் பொதுத்தளத்தில் சொல்வது என்று சற்று கடினம். இருந்தாலும் அதை சூசகமான முறையில் நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம். அது தெரிந்து கொள்வதன் மூலியமாக தன்னை ஒருவன் திருத்திக் கொள்ள உதவும் என்ற அடிப்படையில் தான் பாதகமான பலன்களையும் சொல்லக்கூடிய காரணம். ஆனால் பாதகமான பலன்களை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதுவும் சொல்லியிருக்கிறேன், பாதகமான பலன்களை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய எந்த புத்தகத்தை படித்தாலும் சரி, அல்லது வீடியோவில் பார்த்தாலும் சரி, அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய ஆலோசனைகளை பெற்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஜோதிட அறிவு இருக்கவர்கள் அதில் உண்டான நல்ல விஷயங்களை வடிகட்டி பாதகமான சரி செய்ய கொள்ளக்கூடிய தன்மையில் எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மையை அடைய உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் பாதகமான நிலையினுடைய பலன்களையும் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அடுத்த ஒரு பதிவில் கேது பகவான் மூன்றில் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பார்க்கும். ஒத்துழைப்பு கொடுத்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிடஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.